இப்போ மேலே உள்ள வயநாடு கோயில்கள் அது வந்து அது ஆட்டமே வேறு மாதிரி இருக்கு. எந்த மாடுமே அந்த மாதிரி ஆனது இல்லை. அது வால் கொடுத்தாலும் கட்ட தும்மல் எவனையும் போடாதுக்கா. இது நெத்திச்சட்டி போட்டு கொண்டாடுவான் மாடை. அப்படி குத்து பிடிச்சிட்டு வர்றதுக்கே பிடிச்சி வர்றதெல்லாம் அதிர்ஷ்டங்கா. பிடிச்ச ஒரு ஆளுக்கெல்லாம் அதை பிடிச்சிட்டு இப்படி வரையில் பின்னாடி 1000 பேர் வருவோம்க்கா. எங்கள் ஊரில் 10 பேர் இருந்தாலும் பின்னாடி அதுக்கு தனி ஆடியன்ஸுக்கா. அதை பிடிச்சி போட அடுக்கையிலே எனக்கு சாமி தான் காதல் ஆடுது. அது சரியான மாடுக்கா. ஒரு கோயில் மாடு தானே, நாத்தே மஞ்சள் திட்ட மாட்டாங்க. ஐநா ஐநா மாடு தானே, அது வாட்டில் கொஞ்சம் தான்க்கா சாப்பிடு அப்புறம் போயிடும். வாட்டில் அப்படி நம்ம உட்காந்துருந்தா கூட அம்மாவில் முடந்த ஒத்துதே போகும், குத்தாதுக்கா. சாமி தானேக்கா அது, சாமி மாதிரி அது போண்டா போயிடும். வீட்டில் அப்படியே கோயில் மாதிரி சாமி மாதிரி அதை பார்த்துக்குருவாங்கக்கா. யாரும் அடிக்க மாட்டாங்க, விரட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐநாரே அப்படின்னாக்கா கூப்பிடுவாங்க, வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மஞ்சளட்டு அது ஆசைப்பட்டால் நின்றுருக்க, ஓடாது குத்தாது, கயிறை கண்டாலும் ஓடாது. அம்மா ஆட்டில் போய் கயிறு போட்டு சாமி கும்பிட்டு ஏற்றுறது. சண்டி விளாடுங்க்கா அப்படியே, அப்படியே இந்த மாதிரி மெதுவாக தான் விளாடும். ரொம்ப வேமாடாது, பதட்டம் ஓடாது. ஒரு மாதிரி டைம் ஆயிடுச்சுனாதே யாரை அடைச்சிட்டாதே வேமாடுங்க்கா. அது சண்டி விளாடும், அப்படியே விரட்டி விரட்டி குத்தி போடும் ஆள். வந்து அப்படியே பார்க்கையில் மாடாக அம்மா மாடு எப்படி அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சாமி மாதிரி ஆடுங்க்கா அது. அது நம்ம ஊரில் இருக்க இந்த மாடுன்னு பெருமையாக இருக்குங்க்கா. போட்டு நெத்திச்சுடி போட்டு சந்தனத்தில் மாடை அப்படி தொளித்து மாடை பிடிச்சதே சூப்பராக இருக்குங்க. தோரணையாக இருக்குது இந்த மாடு பார்க்க. மேலே உள்ள வயநாடு கோயில்களில் அந்த கலை பற்றி சொல்லு. அது வந்து அது ஆட்டமே வேறு மாதிரி இருக்கு. எந்த மாடுமே அந்த மாதிரி ஆனது இல்லை. அது வால் கொடுத்தாலும் கட்ட தும்மல் எவனையும் போகக்கூடாதுக்கா. போனால் அப்படி அன்னைக்கு வந்து சொன்னது 9 பேர்த்தையும் கழட்டி இருந்துச்சுக்கா. அந்த உடனே அது ஜாம்பவான் பட்டையமே வாங்கிடுச்சு. ஜாம்பவான் பார்க்கவே அந்த தோரணம் உனக்கு எப்படி இருக்கும் பார்க்க? அது அதை பிடிச்சி போட அடுக்கையிலே எனக்கு சாமி தான் காதல் ஆடுது. அது சரியான மாடுக்கா. அந்த மாதிரி மாடை இந்த மாதிரி இப்போ ஒரு மாடை பார்க்க முடியல. அந்த அந்த மாடை தொட்டு நம்ம ஃபோட்டோலாம் எடுப்பேன். எங்கள் ஊர் மாடினால ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அது நம்ம ஊரில் இருக்க இந்த மாடுன்னு பெருமையாக இருக்குங்க்கா. அவர் அந்த ஜோடிச்சு வர்ற அந்த நடையிலும் பார்த்த உனக்கு எப்படி இருக்கும் அந்த அழகு சொல்லு. அது அது சொல்லவே முடியாது, அழகியே வேற மாதிரி இருக்குங்க்கா. அப்படியே மாலை போட்டு அப்படி தொளிச்சு கொண்டாடுவாங்க. இது நெத்திச்சட்டி போட்டு கொண்டாடுவாங்க மாடை. அப்படி குத்து பிடிச்சிட்டு வர்றதுக்கே பிடிச்சி வர்றதெல்லாம் அதிர்ஷ்டங்கா. பிடிச்ச ஒரு ஆளுக்கெல்லாம் அதை பிடிச்சதெல்லாம் தொடுறதுக்கே எனக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்கா. ஓயாமல் எங்கள் வீட்டுக்குலாம் வரும், நல்லா தண்ணி வைப்பேன், நல்லா பார்த்துக்குறேன், என்னாருன்னு கூப்பிடுவேன். அது வாட்டில் ரெண்டு பாட்டு போயிருக்கா. யாருமே ஊருக்குள்ளே குத்தாது. காலை வந்துட்டு அவுத்து விட்டுருவாங்களா காலையை? ஆமாக்கா, நாளைக்கு உடம்புனா இப்போதே மாடை பிடிப்பான். மாடை பிடிச்சிட்டு வேனில் ஏற்றி அப்படியே குளிப்பாட்டி சாமி தான்க்கா. அது சாமிகிட்ட போய் துணிர் போட்டு வேனில் ஏற்றி கொண்டு வர்றதே. அது அன்னைக்கு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு மாடு வெளியேறிட்டு வந்துடும். அப்படியே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஊருக்குள்ளே எப்படிலாம் இருப்பார் டெய்லி அவர்? அது வாட்டில் அப்படி நம்ம உட்காந்துருந்தா கூட அம்மாவில் முடந்த ஒத்துதே போகும், குத்தாதுக்கா. யாருமே இன்ன வரையும் ஊருக்குள்ளே குத்துனதில்லை. அது வந்து இந்த டீசர்ட் போட்டுருந்தா மட்டும் லைட் லைட்டாக விரட்டும், அவ்வளோதான்க்கா. சாப்பாட்டுக்கெலாம் எப்படி போவார்? அந்த வாட்டில் எதுவும் திட்ட மாட்டாங்க மாடை. ஒரு கோயில் மாடு தானே, நாத்தே மஞ்சளும் திட்ட மாட்டாங்க. ஐநா ஐநா மாடு தானே, அது வாட்டில் கொஞ்சம் தான்க்கா சாப்பிடு அப்புறம் போயிடும். சாப்பிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் வீட்டில் போய் நின்றா கூட வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு இப்படி வரையில் பின்னாடி 1000 பேர் வருவாங்கக்கா. எங்கள் ஊரில் 10 பேர் இருந்தாலும் பின்னாடி அதுக்கு தனி ஆடியன்ஸுக்கா. அது பின்னாடி வந்து துண்டை சுற்றிக்கிட்டு வரைக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அம்மா மாடுறா அப்படின்ற வரையில் ஜாலியாக இருக்குங்க்கா. அது மாடுறா ஐயனாரு பேரே அதாக்கா வர வச்சது. மேலே அளவுன்றதுக்கு அதாக்கா அப்படியே அம்மா மாடு பரவாயில்ல நல்லா ஆடிடுச்சு, இன்னைக்கு வாங்க விரட்டு தூண்டு சொல்லுவாங்க. அப்படியே சும்மா மேஞ்சுக்கிறக்கு மாடு மஞ்சளட்டுன்னு அது ஆசைப்பட்டால் நின்றுருக்க, ஓடாது குத்தாது, கயிறை கண்டாலும் ஓடாது. அம்மா ஆட்டில் போய் கயிறு போட்டு சாமி கும்பிட்டு ஏற்றுற, துண்டு வெட்டி வச்சு சாமி கும்பிட்டு எல்லார் வீட்லேயும் போய் சாமி கும்பிட்டு நல்லா வந்து இது பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐநாடு விளாண்டதில்? இந்த இங்கேக்கா முத காலம் தான்க்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சண்டி விளாடுங்க்கா அப்படியே, அப்படியே இந்த மாதிரி மெதுவாக தான் ஆடும். ரொம்ப வேமாடாது, பதட்டம் ஓடாது. ஒரு மாதிரி டைம் ஆயிடுச்சுனாதே யாரை அடைச்சிட்டாதே வேமாடுங்க்கா. அது சண்டி விளாடும், அப்படியே விரட்டி விரட்டி குத்தி போடும் ஆள். வந்து அப்படியே பார்க்கையில் மாடா அம்மா மாடு எப்படி அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சாமி மாதிரி ஆடுங்க்கா. அது ரொம்ப பெருமையாக இருக்குக்கா. எனக்கு வந்து நல்லா பெருமையாக இருக்கும். என்ன அம்மா மாடு சூப்பராக ஆடிருக்கே பரவாயில்ல அப்படின்னு நான்லாம் டெய்லி அம்மா மாடை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின் மாதிரி அம்மா வீட்டுக்கிட்டே வருங்க்கா. வீட்டில் அப்படியே கோயில் மாதிரி சாமி மாதிரி அதை பார்த்துக்குருவாங்கக்கா. யாரும் அடிக்க மாட்டாங்க, விரட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க.
ஐநாரே அப்படின்னுக்கா கூப்பிடுவாங்க, வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். பசு மாடு நின்றுச்சுன்னா பசு மாடு கூட ஐநாறு போப்போ போண்டா போயிருங்கக்கா, தண்ணியை பார்த்தா போயிடும். போயிட்டு நம்ம வந்து இரு ஐநாறு பால் பிச்சுக்கிறோம்டா நின்றுங்கக்கா, வாட்டில் போய் தண்ணிலாம் புரியும். அது வந்து போண்டா சாமி தானக்கா, அது சாமி மாதிரி அது போண்டா போயிடும். ஐநாறு போ பால் பிச்சுக்கிறோம்னா போயிருங்கக்கா. ஊரில் உட வைக்கல காசு மாலை போட்டு சூப்பராக இருந்துச்சு. அனைத்தும் எனக்கு மாடு ரொம்ப பிடிச்சி, மாலை போட்டு நெத்திச்சுடி போட்டு சந்தனத்தில் மாடு அப்படி தொளித்து மாடை பிடிச்சிட்டு சூப்பராக இருக்குங்க, தோரணையாக இருக்கு அந்த மாடு வாங்க. இதில் போட்டு ரோசாப்பு மாலை கட்டுறதில் ஜெலி ஜெலின்னு சொல்லிக்கோங்க. அப்படியே எங்களுக்கே புள்ள வரைக்கும் மாடை பார்க்கல. ஓகே, ரொம்ப நன்றி, செம்மையாக பேசுனேன் அழகாக மேலே உள்ளதை ஐயனாரை பற்றி. ரொம்ப நன்றி.